60 to 70K budget la students and office use ku thevapara mariyana latest or laptop da innikku nama paaka porom Lenovo IdeaPad Slim 5i. Already yaro use panna namak kamichirukanga pola charging adapter power card type c charging cable vandu kuduthirukanga open so, this is the laptop. Actually, the laptop full of aluminum build. Military grade durability. Quality is good. Design is neat and simple. And by the way, I'm going to tell you this video. Intel and Lenovo collaborate. You can see it. Now, the laptop highlighter is i5 12th generation processor. Exact model number is 1235U. Yes, U series processor. And this is a 10 core 12th thread processor. 12th generation is a hybrid architecture. இதுல ரெண்டு 퍼ஃபார்மன்ஸ் ஸ்கோர் 8 எஃபிஷியன்சி ஸ்கோர் இருக்கு. இந்த 퍼ஃபார்மன்ஸ் ஸ்கோர் எங்க யூஸ்புல்லா இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியான ஆப்ஸ் யூஸ் பண்றப்ப இந்த ஆஃப்டர் எஃபெக்ட் இல்ல இந்த லேப்டாப்க்கு வந்து ஒரு போட்டோஷாப் இந்த மாதிரி பிரீமியர் ப்ரோ இதெல்லாம் யூஸ் பண்றப்ப பாத்தீங்க அப்படினா நல்லா இருக்கும். 8 எஃபிஷியன்சி ஸ்கோர் எங்க யூஸ்புல்லா இருக்கும் அப்படினா லைட் வெயிட்டட் ஆப் இந்த குரோம் எக்செல் பேக்ரவுண்ட் ஆப்ஸ் ரன் பண்றதுக்கு இது எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா யூஸ்புல்லா இருக்கும். மொத்தத்துல இந்த லேப்டாப்பை என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படினு கேட்டிங்க அப்படினா நீங்க ஒரு ஸ்டூடண்டா இருக்கீங்க அப்படினா உங்களோட ப்ராஜெக்ட் வர்க்குக்கு இல்ல ஆபீஸ் யூஸ் பண்றீங்க அப்படினா எக்செல் வேர்ட் இந்த மாதிரி சில விஷயங்களை ஹேண்டில் பண்றதுக்கு இன் கேஸ் நீங்க ஒரு கிரியேட்டர் இருக்கீங்க அப்படிங்கற பட்சத்துல உங்களுக்கு போட்டோஷாப் வர்க் பண்றதுக்கு பேசிக்கா நீங்க ஒரு vlog எடிட் பண்ணி பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு கட் அடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படினா ஸ்மூத்தா இருக்கும். And இது not for gamers because Intelோட இன்டகிரேட்டட் Iris Xe graphics card தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. உங்களால பெருசா கேம்லாம் விளையாட முடியாது. அப்படியே ஆசை இருக்கு அப்படினா ஸ்டோர்ல வந்து அந்த Asphalt 9 அந்த மாதிரி சில பேசிக் கேம் இருக்குல அதெல்லாம் விளையாடலாம். வேற ஹார்ட்வேர் லெவல்ல அப்படினு பார்த்தோம் அப்படினா பின்னாடி திருப்பி இந்த டோர கழட்டி பார்த்தோம் அப்படினா 16GB DDR4 RAM வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம கையில இருக்குது 512GB M.2 NVMe SSD வந்து கொடுத்திருக்காங்க. ரைட் அப்படியே மூட்டு திருப்பி இந்த லேப்டாப் அப்படி ஓபன் பண்ணோம் அப்படின்னா 15.6 இன்ச்ல ஃபுல் HD IPS LCD டிஸ்பிளே இருக்கு. இதோட பிரைட்னஸ் பாத்தீங்க அப்படின்னா 300 நிட்ஸ். ஆக்சுவலா அது வந்து ஒரு ஆன்டி கிளர் டிஸ்பிளே அப்படின்றாங்க. வியூவிங் ஆங்கிள் ஓகே, கலர்ஸும் பாக்குறதுக்கு ஓரளவு நல்லா தான் இருக்கு. அப்படியே ஆடியோ டெஸ்ட் பண்ணிருவோம். ஆனா ஃப்ரண்ட்ல ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, ஸ்டீரியோ ஸ்பீக்கர் ரெண்டு வாட் ஸ்பீக்கர் இருக்கான், டால்பி ஆடியோ வேற சப்போர்ட் இருக்கான், கீபோர்டு வரையில நியூமரிக்கோட சேர்ந்து ஒரு ஃபுல் கீபோர்ட் தான், பேக்லைட்டோட கொடுத்துருக்காங்க, டைப் பண்றதுக்கும் ஓரளவு கன்வீனியா இருக்கு. ஆனா டிராக் பேட் வந்து இந்த சைஸுக்கு தான் கொடுத்துருப்பாங்க. ஆனா கெஸ்டஸ் எல்லாமே வந்து உங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். தென் டிஸ்பிளே மேல பார்த்தோம் அப்படின்னா 1080p வெப் கேமரா இருக்கும். யூஸ்வலா நிறைய லேப்டாப்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா 720p வெப் கேமரா இருக்கும். இங்க 1080 கொடுத்துருக்காங்க. கிளாரிட்டி வைஸ் பெருசா இருக்கனாலும் லைட்டா ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த கேமரா நீங்க யூஸ் பண்ணாத நேரங்கள்ல லாக் பண்ணி வைக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஷட்டரும் கொடுத்துருப்பாங்க, லாக் பண்ணிக்கலாம். தென் போர்ட்ஸ் அப்படின்னு வரையில இந்த பக்கம் ரெண்டு டைப் சி போர்ட் இருக்கு. இதுல ஒன்னு பவர் டெலிவரி, இதுக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா HDMI போர்ட் இருக்கு, 3.5mm ஜாக் போர்ட் இருக்கு. தென் இந்த பக்கம் ரெண்டு டைப் ஏ போர்ட், இதுல வந்து ஒன்னு ஆல்வேஸ் ஆன், நம்ம லேப்டாப் ஷட் டவுனே பண்ணிட்டாலும் இதுல இருந்து பவர் வரும். இதுல ஒரு பவர் கேபிள போட்டு நம்ம வந்து மொபைல சார்ஜ் பண்ணா சார்ஜ் பண்ணிக்கலாம். இது பக்கத்துல ஒரு ஃபுல் SD கார்டு ஸ்லாட்டே இருக்கு இன் கேஸ் யூ ஆர் எ கிரியேட்டர். இது ரொம்ப அட்வான்டேஜ். பக்கத்துல ஒரு மைக் இருக்கு, ஒரு LED இண்டிகேஷன் இருக்கு. சாஃப்ட்வேர்னு பாக்கையில விண்டோஸ் 11 ஹோம் இருக்கு. இது வந்து ஸ்டூடண்ட்ஸ் கேத்த லேப்டாப் அப்படின்றதுனால ஆபீஸ் ஹோம் அண்ட் ஸ்டூடண்ட் 2021 பாத்தீங்க அப்படின்னா பண்டில்டா வருது. வேற வைஃபை 6 இருக்கு, ப்ளூடூத் 5.1 இருக்கு, ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இப்படி வரல வச்சோம் அப்படின்னா அன்லாக் பண்ணிக்கலாம். பேட்டரி வந்து 76 வாட் ஆர் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்றதுக்கு 65 வாட் டைப் சி சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்ககிட்ட வந்து வேற PD சார்ஜர் இருக்கு அப்படின்னாலும் அதையும் யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். லெனோவோ என்ன கிளைம் பண்றாங்க அப்படின்னா இது வந்து ஸ்டூடண்ட்ஸ் கேத்தாப்ல இருக்கு அண்ட் ஆல்சோ யூ சீரியஸ் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா அந்த பேட்டரி எஃபிஷியன்சி இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்றதுனால 11 ஹவர்ஸ் வரையும் பேட்டரி வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றாங்க. மேபி எங்க கையில ஒரு மாசம் லேப்டாப் இருந்தது அப்படின்னா டெஸ்ட் பண்ணிட்டு நிஜமாவே இருக்கன்றத அப்ப பாக்கலாம். அந்த லேப்டாப்புக்கு 1 இயர் வாரண்டி இருக்கு. இப்பதான் உள்ள இருந்து ஒரு பேப்பர் எடுத்து பார்த்தேன், இதுல வந்து Lenovo பிரீமியம் கேர் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. இந்த 1 இயருக்குள்ள இந்த லேப்டாப்புக்கு அந்த வாரண்டியில என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இன்கேஸ் இந்த லேப்டாப்ல ஏதாவது பஞ்சாயத்து ஆச்சு அப்படின்னா 24/7 ரியல் பர்சனே பாத்தீங்க அப்படின்னா நீங்க கான்டாக்ட் பண்ணி என்ன பஞ்சாயத்து அப்படின்றத ரிசால்வ் பண்ணிக்கலாமா. அந்த பிரச்சனையை அவங்களால சரி பண்ண முடியல, சர்வீஸ் தான் கொண்டு போனோம் அப்படின்னா டோர் ஸ்டெப் பிக்கப் வாங்கிட்டு அவங்களே கொண்டு வந்து தந்துருவாங்க. நினைக்கிறீங்க போட்டுவிடுங்க, நம்ம நிறைய பேசுவோம். ஓகேவா, முடிச்சுக்கலாமா? நன்றி, வணக்கம்.